முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூல் இல்லா அம்மா பஅத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நிறங்களில் ஆடை அணிந்ததாக வந்திருக்கிறதுன்னு ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு நிறத்தில் ஆடை அணிந்திருக்கிறாங்க. மக்கா வெற்றியின் போது அவர்கள் அணிந்திருந்தது கருப்பு நிற தலப்பாக தான் அவங்க அணிஞ்சிருந்தாங்க. அப்போ கருப்பு வந்து துக்கத்திற்கு அணியப்படக்கூடியதுங்கிற கருத்து இருக்குதே, அது சரியானதில்லை, தவறானது. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஒரு ஹதீஸிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கருப்பு நிற ஆடையை தாம் வழங்கியதாக, அதை பெருமானார் அணிந்ததாகவும் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தெரிவிக்கிறார்கள். எனவே கருப்பு தலப்பா அணிஞ்சிருக்கிறாங்க, கருப்பு சட்டை அணிஞ்சிருக்கிறாங்க. கருப்பு துக்கத்திற்கு அடையாளம் என்பது சரியான கருத்தில் தவறு. ஆண்களுக்கும் கருப்பு நிறம் கூடும், பெண்களுக்கும் கூடும். பெண்களுக்கு கருப்பு நிற ஆடையே மிகச் சிறந்தது என்றும் உலமாக்கள் சொல்கிறார்கள். காரணம், அது முழுக்க கருப்பாக இருப்பது அவங்களுடைய அவயங்களை மறைப்பதற்கு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் அது சிறந்தது. வெள்ளை நிற ஆடையை பொறுத்த வரைக்கும் அது பெருமானாருக்கு மிகவும் பிரியமானதாக இருந்தது. சொல்வார்கள், நிற ஆடைகளிலே சிறந்தது, அல்லாஹுக்கு மிக பிரியமானது வெள்ளை நிற ஆடை. எனவே உங்களில் இறந்தோருக்கும் அதை நீங்கள் அணிவியுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே வெள்ளை நிற ஆடை தான் இஹ்ராமிலும் மற்ற காலங்களிலும் உகந்ததாக சிறந்ததாக இருக்கிறது. அந்த வகையிலே வெள்ளை நிற ஆடையை வந்து தாராளமாக அணிவது மட்டுமல்ல, அது முஸ்தஹப்பாகவும் இருக்கிறது, விரும்பத்தக்கதாகவும் இருக்கிறது. மூன்றாவது, பச்சை நிற ஆடை. பச்சை நிறத்திலையும் தாராளமாக ஆடை உடுத்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மேனியில் வந்து ரெண்டு போர்வைகள் இருந்தது, ரெண்டுமே பச்சை நிறத்தில் இருந்ததாக அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸ் சுனன் நஸையிலே வருகிறது. எனவே பச்சை நிறத்திலும் ஆடை அணிவது கூடும் என்பது தெரிகிறது, இதுவும் தாராளமாக ஜாயிது. அதே போல் சிவப்பு நிற ஆடை, சிவப்பு பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு கூடும் என்பதிலே மாற்று கருத்தில்லை, பெண்கள் சிவப்பு நிற ஆடையை உடுத்தலாம். ஆண்களுக்கு சிவப்பு நிற ஆடை தொடர்பாக உலமாக்களிடையே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. அதில் வந்து சிவப்போடு மற்ற கலரும் கலந்திருந்தால் அது ஆண்களுக்கு கூடும் என்பதில் கருத்து ஒருபாடு இல்லை. சிவப்பும் கருப்பும் அல்லது சிவப்பும் வெள்ளையும் கலந்திருந்துச்சுன்னு சொன்னால் அதில் வந்து ஆண்களுக்கு ஜாயிது. கருத்து ஒருபாடு எங்கேன்னு சொன்னால், பியூர் சிவப்பு நிற ஆடையை வந்து ஆண்கள் அணியலாமா, இதில் வந்து கருத்து ஒருபாடு இருக்குது. சிலர் சொல்கிறாங்க செம்மஞ்சள் சாயம், அதாவது சிவப்பும் மஞ்சளும் கலந்த காவி நிறம், இதுதான் கூடாது, இது வந்து சாதுக்களுடைய ஆடை, அதுக்கு ஒப்பாகிடக்கூடாது. அதனால் காவி நிறந்தான் கூடாது, முழு சிவப்பும் கூடும், முழுக்க மஞ்சளும் கூடும், ரெண்டும் கலந்த செம்மஞ்சள் காவி, இதுதான் கூடாது அப்படிங்கிறதாக உலமாக்கல்ல ஒரு சிலர் சொல்கிறாங்க. அல்லாமல் இவனும் கையும் ரஹமத்துல்லாவுடைய கருத்தும் அதுதான், ஆண்களுக்கு முழுசாக சிவப்பாக இருந்தாலும் தவறில்லை, முழுசாக மஞ்சளாக இருந்தாலும் தவறில்லை, இரண்டும் கலந்த காவி நிறம் கூடாது என்பதாக சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுசாக சிவப்பு நிற ஆடை அணிந்ததாகவும் வந்திருக்கிறது. ஆக இவைதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த ஆடைகளுடைய நிறங்கள். அல்லாஹு அலம்.